வணக்கம்லே எல்லாரும் கிட்ட சொன்னா இருக்கீங்களா? நாங்கள் இன்றைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பறவை உண்டு செய்ய போறோம் பேப்பர்ல, சரியா? இங்க பாருங்க, இந்த பறவைன்ற வால் பிடிச்செடுத்தா அது இப்படியே பறக்கும், சட்டைய அப்படியே அடிக்கும், சரியா? இங்க பாருங்க. ஓகே, நான் அதுக்கு நிறைய கலர் கலர் சட்டைகள் வெட்டி வச்சிருக்கிறேன், சரியா? இப்ப நாங்க இதை எப்படி செய்யறேன்னு பாப்போம். அதுக்கு பிறகு நாங்க அதுக்கு தேவையான டிசைன பிறகு செய்வோம். ஓகே, இப்ப நாங்க உங்களுக்கு இதுல பிடிச்ச கலர் ஏதாவது எடுங்கோ. ஏ4 ஷீட் எடுத்து அந்த ஏ4 ஷீட்டை வந்து சதுரமா வரக்கூடிய மாதிரி நாங்கள் இதை இப்படியே மடிச்சு வெட்டி எடுக்க போறோம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலரை செலக்ட் பண்ணி எடுங்கோ, சரியா? நாங்க இதை இப்படியே சதுரமா வரக்கூடிய மாதிரி அதை மடிச்சு வெட்டிக்கோ. இப்ப இது எங்களுக்கு சதுர வடிவமா வந்துடுது. இந்த இந்த மாதிரி பறவைகள் இந்த ஒரிகேமி என்று சொல்ற பேப்பர்ல செய்யற அனைத்து ஆக்கங்களும் வந்து பெரும்பாலும் சதுர வடிவத்துலதான் இது வந்து செய்கிறது, சரிதானே? இப்ப சதுர வடிவத்துல செய்யல வந்து ரெண்டே ரெண்டு முறை இருக்குது இந்த பறவைகள் மிருகங்கள் மடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு முறை தான் நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன் பாருங்கோ, எப்படி மடிக்கிறேன்னு பாப்போம். இப்ப இதை சதுரமா வெட்டினாங்க, இப்ப இதை இப்படி மடிச்சிட்டோம், சரியா? சதுர பேப்பரை நாங்க இந்த மாதிரி மடிச்சிட்டோம். ஏனி இந்த பக்கம் மடிச்ச மாதிரி நாங்க இதை விரிச்சிட்டு இப்படி ஒரு தர மாதிரி ஒரு அடையாளம் பெற வேணும் எங்களுக்கு. அப்ப திரும்ப இதை விரிச்சிட்டு இப்ப இப்படி வந்துருத்தானே. ஏனி நாங்க இதை மெட்டவளம் மடிக்க போறோம், சரியா? இதை நாங்க மெட்ட வளமா அதே மாதிரி மடிக்க போறோம் பாருங்கோ. இப்படி எங்களுக்கு கோடு வந்திருக்கு. நாங்க எப்படியான ஒரு பறவையோ மிருகங்களோ எதுவும் மடிக்கிறேன்றாலும் எங்களுக்கு வந்து இந்த அடையாளம் இந்த பேப்பர்ல வர அடையாளத்தை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் மடிக்க போறோம், சரிதானே? இனி பாருங்கோ, இந்த மாதிரி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு வர வேணும். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இப்படி ஒரு கோடு வரத்துக்கு நாங்க என்ன செய்யலாம், இதை ரெண்டா மடிப்போம். இதை நாங்க ரெண்டா மடிப்போம், கையில வச்சு செய்யலாம். அது நாங்க இப்ப உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கையில எடுத்தது. இது வந்து அழுத்தமா மடிக்கணும். அப்ப நாங்க என்ன செய்யலாம், ஒரு அழுத்தமான ஒரு மேசையில வச்சுதான், சமமான உள்ள ஒரு மேசையில வச்சுதான் நாங்க மடிக்க வேணும், சரியா? இப்ப இப்படி மடிச்சிட்டோம். இப்ப பாருங்கோ எப்படி வந்திருக்கு, இங்கால ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, நடுவு ஒரு கோடு வந்துட்டு. இனி இங்க மாதிரி ஒரு நேர ஒரு கோடு ஒரு வேற போனோம். இப்ப நாங்க என்ன செய்யலாம், மற்ற வளமா சரியா நீங்க இந்த சதுரத்தை வந்து சரியான அளவோட மடிச்சீங்கன்னு சொன்னா அந்த உருவம் சரியா உங்களுக்கு வரும் பாருங்கோ. இதுல நாங்க மடிச்ச எல்லா கோடும் ஒன்று ஒன்று முட்டி இருக்குது பாருங்க, ஒரே அளவுல ஒன்றோடு ஒன்று சரியா வந்திருக்கு பாத்தீங்களோ. சரி, இப்ப இதை நாங்க என்ன செய்ய போறோம்டா, இதை இந்த எங்களுக்கு வந்திருக்கிற இந்த மடிப்பை வச்சுக்கொண்டு நாங்க இதை மடிக்க போறோம். இந்த இந்த கரை இருக்குதானே, இந்த கரை, இந்த கரையையும் இந்த கரையையும் சேர்த்து மடிக்க போறோம். எப்படி பாருங்கோ, இந்த நடுவில் இருந்து இந்த ரெண்டு கரையையும் தான் சேர்க்க போறோம், சரியா? விளங்கிட்டாங்க பாருங்கோ. இந்த ரெண்டு இந்த கரையையும் இந்த நடுவில் வந்த ஒரு சதுர துண்டு, இதுல நாலு சதுர துண்டு மாதிரி இருக்கு, அதுல ஒரு சதுர துண்டு அந்த பேப்பரை உள்ளுக்க விட்டுட்டு நாங்க இந்த ரெண்டையும் சேர்த்து இப்படி மடிக்க போறோம், சரியா? இந்த மாதிரி நாங்க இப்படி மடிச்சிட்டோம். சரி, இதுல ஒரு பாதி இருக்குதானே, அதையும் நாங்க உள்ளுக்க விட்டுட்டு இங்கால இந்த இதையும் இதையும் சேர்த்து பிடிக்க போறோம், சரியா? இங்க பாருங்கோ, பார்த்தா ஒரு சதுர பேப்பரா வந்துட்டுது, சின்ன ஒரு சதுர துண்டு பேப்பரா இது வந்துட்டுது, சரியா? பாத்தீங்களோ எப்படி வந்திருக்கு. சரி, திரும்ப ஒருக்கா சொல்றேன் பாருங்க. இது இந்த குருவி கொஞ்சம் அப்படியே ஒண்ணி இப்ப பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். திருப்பி பாருங்கோ, திரும்ப கலாட்டி திரும்ப உங்களுக்கு செய்கிறேன். இப்ப நாங்க சதுர பேப்பர் எடுத்து நாங்க அதை இந்த பக்கம் முக்கோணமா மடிச்சு, பிறகு இந்த பக்கம் முக்கோணமா மடிச்சுனாங்க, பிறகு அத நடுவால் ஒரு கோடு வரத்துக்காக இந்த மாதிரி மடிச்சோம், பிறகு மற்ற பக்கம் கோடு வர்றதுக்காக இப்படி மடிச்சிட்டோம். சரி, இப்ப எங்களுக்கு நாங்க மடிக்க போறது இந்த
இந்த பகுதி அல்ல இப்ப நாங்க எங்களுக்கு நாங்க இப்ப மடிச்சா அந்த சதுர துண்டா வர போறதுக்கு இந்த நடு பகுதியும் இங்கால இருக்கிற ரெண்டு கரை பகுதியையும் சேர்த்து தான் மடிக்க போறோம் சரிதானே பாருங்க இதையும் இங்க இங்கால இருக்கிற கரையையும் இங்கால இருக்கிற கரையையும் இந்த நடு பகுதியை உள்ள விட்டு உள்ளுக்க விட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து மடிச்சிட்டோம் சரியா இங்க பாருங்க அதே மாதிரி இங்கால இருக்கிற பகுதியையும் நாங்கள் அதே மாதிரியே இங்க பாருங்க இப்படியே மடிச்சிட்டு இங்கால அந்த பகுதி நாங்கள் அங்கால மடிச்ச பகுதி வெளியில தள்ளி நிக்குது இப்போ இத நாங்க இப்படி மடிக்க போறோம்னா இத உள்ளுக்கு தள்ளி விடுறது தள்ளிட்டு இங்க பாருங்க இந்த இந்த மடிப்பையும் சேர்த்து பிடிச்ச உடனே ஒரு சதுரம் வந்துடுது சரியா இப்போ சதுரத்தை பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நாங்க உள்ளுக்கு மடிச்ச பகுதி இந்த மாதிரி இருக்கும் சரிதானே இப்ப இது என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாங்க அப்போது சைட்டுக்கு மடிச்ச கோடு அதைத்தான் நாங்க இனி பிரயோஜனப்படுத்த போறோம் பாருங்க இந்த நடுவில் இருக்குதான கோடு ரெண்டு பக்கமும் நடுவில் இருக்குது கோடு இந்த கோட்டுக்கு நாங்க இதுல பாதி பேப்பரை மடிக்கணும் இத பாதி பேப்பர் ரெண்டு பக்கமும் செய்யணும் இப்ப பாருங்க இதை நான் எப்படி படிக்க மடிக்க போறேன் பாருங்க சரி அந்த நடு கோட்டோட இந்த இதுல ஒரு பாதி எடுத்து ஒரு முக்கோணம் சரியா இங்க பாருங்க இந்த நடுக்கோட்டுக்கு இதுல பாதி எடுத்து ஒரு முக்கோணம் அது மாதிரி இங்கால இருக்கிறதையும் ஒரே அளவுக்கு இங்கால மடிக்கணும் சரியா இப்ப நாங்க இத கையில வச்சு மடிக்காம இப்படி அழுத்தமான ஒரு மேசையில வச்சு மடியுங்க சரியா இங்க பாத்தீங்களா இப்படி நாங்க அதையும் இதையும் மற்ற பக்கத்தையும் ஒரே தரமா அந்த கோட்டு கேட்ட மாதிரி அழுத்தமா விரலால அழுத்தம் கொடுத்து மடியுங்க சரியோ இப்ப நாங்க நாலு பக்கமும் மடிச்சு எடுத்துட்டோம் இப்ப இது எங்களுக்கு இந்த சதுர வடிவமா இருந்தது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க சரியா இப்ப இது இப்படி வந்திருக்கு சரியா இனி என்ன செய்ய போறோம் இது நாங்க மடிச்சது வந்து நாங்க அந்த அடையாளத்துக்காக இது மடிச்சு நாங்க இப்ப நாங்க இதை விரிக்க போறோம் ரெண்டு பக்கமும் பிரிச்சு எடுத்துட்டோம் இப்ப நடுவால நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க நடுவில் இருந்து இதை விரிச்சிங்கன்னு சொன்னா இந்த இந்த மாதிரி ஒரு இது வரும் இதுல நாங்க மடிச்ச கோடு இப்படியே விழுது பாருங்க இப்படி இப்படி விழுது சரியா அது மாதிரி இங்கால பக்கமும் வரும் நாங்க மடிச்ச பகுதியின் கோடு இந்த மாதிரி வரும் சரியா இப்ப இந்த மடிச்ச பகுதியை நாங்க சேர்ந்தா உள்ளுக்கு மடிச்சு விட போறோம் எப்படி மடிக்கிறோம்னு பாருங்க எங்களுக்கு அடையாளம் இருக்குது அதனால நாங்க அந்த அடையாளத்துக்கு ஏற்ற மாதிரி உள்பக்கமா ரெண்டு பக்கத்தையும் சேர்த்து இங்க மடிக்கேக்க அந்த அதே நாங்க ஏற்கனவே மடிச்சு எடுத்த கோட்டு கேட்ட மாதிரி இதை நீங்க மடிச்சு உள்ளுக்க விடுங்க சரியா இங்க பாத்தீங்களா பாருங்க இது இப்ப இப்படி நின்றது இப்படி நின்றது நான் இப்ப உள்ளுக்க மடிச்சிருக்கிறேன் அது மாதிரி இதையும் நாங்க உள்ளுக்க மடிக்க போறோம் இதே மாதிரி இந்த பக்கத்தையும் மடிக்க போறோம் இப்படி நீங்க மடிக்கேக இது இப்படியே பிரியும் சரியா இங்க பாருங்க இப்படி மடிக்க இது இப்படி பிரியும் சரியா அது மாதிரி இந்த பக்கத்தையும் நாங்க அதே இது இந்த ஷேப்புக்கு இதையும் மடிக்க போறோம் பாருங்க இதை இப்படி விரிச்சிங்கன்றதாலே சரி அப்படியே வரும் கோடு ரெண்டு பக்கத்தையும் சேர்த்துட்டு இதே மடிப்போடையே நாங்க இதையும் உள்பக்கமா மடிக்க போறோம் சரியா இப்ப நாங்க மடிக்கேக்க இந்த ரெண்டு பக்கமும் கிட்ட கிட்ட ஒரே மாதிரியே வர வேணும் சரியா இந்த நடுவுல இருக்கிற கோடு வந்து நாங்க சரியா மடிச்சிருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு அது நேரா வரும் இந்த நேரா வந்தா மட்டும்தான் அந்த குருவி பறக்கக்கூடிய மாதிரி எடுக்கலாம் சரியா சரி இப்ப பாருங்க இப்ப இப்படி வந்திருக்குது இதுல ஒரு பக்கம் மட்டும் இப்படி ரெண்டா ரெண்டு பகுதியா வரும் இப்ப இதுலதான் ஒரு பகுதி இதுன்ற தலைப்பகுதி வரப்போகுது இந்த தலைப்பகுதி வரப்போகுது ஒரு பகுதி வால் பகுதி வரப்போகுது சரியா இப்ப பாருங்க நாங்க இதுல ஒரு பகுதி எடுத்து அதுன்ற கழுத்து தலை சொண்டு வரக்கூடிய மாதிரி மடிப்போம் சரியா பாருங்க ஒன்று எடுத்து இதுல இப்படி ரெண்டா பிரியிற ஒரு பகுதி எடுத்து
அதுல ரெண்டு பக்கம் இருக்கு அத பாதி பாதியா மடிக்கிறது எப்படி இதுல ஒரு பகுதி எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நீளமான ஒரு முக்கோண ஷேப்புக்கு வரும் சரியா இப்படி ஒரு இவரங்க இப்படி இருந்தது நான் இப்படி ஒரு முக்கோண பகுதியா மடிச்சிருக்கிறேன் அதே மாதிரி அதின்ட பின் பக்கத்தை மடிக்கணும் பாருங்கோ பாதி பாதி மடிச்ச கோடு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி இதை மடிச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து இப்படி பிடிக்கிறோம் இப்ப நாங்க அதோட தலைப்பகு கழுத்து பகுதியை நாங்க கொஞ்சம் இப்படி முன்னோக்கி நீங்க ஒன்னும் செய்யத்தவையில இதை இப்படி நேரா பிடிச்சு கொண்டு இருக்க தேவையில இப்படி மெல்லமா முன்னு கிழத்தீங்கன்னா அது வரும் அது அந்த பகுதி வரும் நீங்க அதுக்கு பிறகு இந்த கையால அழுத்தம் கொடுத்து விடுங்க இப்படி அழுத்து விட்டீங்கன்னா சரி வந்துடுது அதோட கழுத்து பகுதி இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அதுக்கு தலையோட சேர்த்து ஒரு சொண்டும் வைக்க போறோம் அப்ப இதுல நாங்க அதுக்கு சொண்ட எவ்வளவு எடுக்க போறோம்னு பார்த்து அதை நாங்க இந்த அளவுக்கு இதை உள்நோக்கி மடியுங்கோ அதை உள்நோக்கி மடியுங்கோ மடிச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து பிடிங்கோ பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த உள்ளுக்கு இருக்கிறத வந்து நாங்க உள்ளுக்கு மடிச்சிருக்கிறோம் தானே அந்த மடிச்சிருக்கிற உள்ளுக்கு மடிச்சு விட்ட இதை வந்து நீங்க இதுல இந்த தலைப்பகுதியில கைய வச்சுக்கொண்டு மெல்லமா இப்படி இழுங்கோ இழுத்து விட்டீங்கன்னு சொன்னா இழுத்தா இங்க இந்த நடுவில் இப்படி ஒரு வி ஷேப்ல வரும் அதோட அப்படியே மடிச்சு விடுறீங்க சொண்டு வந்துட்டு சரியா இங்கால இருக்கிறது இந்த மேல இருக்கிறது சட்டை இது சட்டை இது அதுல வால் இப்ப நாங்க இந்த வால் என்ன செய்ய போறோம் மேல நிமித்தோணும் அப்ப இந்த இந்த பகுதியை இப்படி விரிச்சீங்கன்னு சொன்னா இந்த நடு அங்க கழுத்துக்கு அப்படி மடிச்சோமோ அதே மாதிரி இத நடுவாலை இப்படியே எடுத்துட்டோம் சரியா எடுத்து நேரா எடுத்துட்டோம் இப்ப ரெண்டையும் சேர்த்து பிடிச்சாச்சு இப்ப அதோட வாலை பிரிம்பாக்கியாச்சு வால் வந்துட்டது செட்டை வந்துட்டது சரியா வாலும் செட்டையும் வந்துட்டு நீங்க இந்த வாலை ஒரு கொஞ்சம் இப்படி சரிவா வைங்கோ இந்த நடுவில் இந்த ரெண்டும் சரி சமனா முட்டுப்பட்டதுண்டா எங்களுக்கு இழுக்கேக்கு அது பறக்கும் அது செட்டை வந்து அடிக்கும் பாருங்கோ சரியா ரெண்டு சட்டையும் அடிக்கக்கூடிய மாதிரி இதுல இதுல இது பேப்பர் தானே இது கிழிஞ்சிடும் அப்ப நீங்க ரெண்டும் ஒன்றோட ஒன்று மேல செருகாம நடுக்கோட்டோட இது சரியா மடிபடும் சொன்னா உங்களுக்கு அது சரியான அளவுல பறக்கக்கூடிய மாதிரி வரும் சரிதானே இங்க பாருங்கோ நாங்க இப்படியே செய்துட்டு விடுறதை விட இப்ப பாருங்க நாங்க கலர்ஃபுல்லான ஒரு பறவை செய்யக்கூடிய மாதிரி நாங்க அதுக்கு தேவையான கலர் கலர் கலரா செட்டை செய்து வைப்போம் வச்சுட்டு இழுத்தாலும் அது பறக்கும் சரிதானே பாருங்க இப்ப நாங்க இதுக்கு செட்டையல் வைப்போம் சரிதானே இப்ப உங்களுக்கு இந்த இந்த பறவை செய்யறது உங்களுக்கு ஓகே தானே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வரும் கட்டாயம் ரெண்டு ஒரு கா ரெண்டு தரத்துக்கு மேல திரும்ப 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 மடி கேட்க கட்டாயம் அது வரும் இப்ப நாங்க இதுக்கு தேவையான அளவான அளவளவான செட்டைய வெட்டுவோம் ஒரு ஒரு கலர்ல செட்டை வெட்டுவோம் சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கிணறத்தை தெரிவு செய்யுங்க ஒரு கலர்ல வைக்கிறதுலும் பார்க்க நிறைய கலர் சேர்க்கல அது குருவி அழகானதா வரும் சரியா பாருங்க நாங்க இதுல ஒரு நாலு கலர் எடுப்போம் சரியா சரி இப்ப நாங்க செட்டு எப்படி வெட்ட போறோம் இப்படி ஒரு அரை வட்டம் வெட்டுவோம் சரிதானே ஒரு முழு வட்டத்தை நாளா பிரிச்சு ஒரு பகுதியை எடுத்து அது மாதிரி இந்த செட்ட மாதிரி அளவா வெட்டணும் தேவைக்கேற்ற மாதிரி அளவளவா வெட்ட போறோம் சரிதானே இப்ப நாங்க இது என்ன செய்ய போறோம் நாலும் நாங்கள் வேற வேற அளவுல தான் வரப்போகுது இப்ப நாங்க ஒன்றொண்டாவே பெரிய சட்டை சின்னன் அதை விட சின்னன் ரெண்டு சின்ன சின்ன வெட்டினா தான்
तंगलक बैक के तंगलक ईसिया इरकुम ओटरत के सरिया नांगे फिरिये सट्टे हैं इन्द मंजा कलपे पल्ला सही बा सही या पारंगो चंड सट्टे बट्टो न मधे नाले नांगे ना सेप बोराम रेंड वरा कुड़िया माधुरी ये बट्टुवा சரியா இப்ப ரெண்டு இப்படி ஒரு அரை வட்டத்தில வரக்கூடிய மாதிரி நாங்க வெட்டுவோம் இது ஒரு அரை வட்டத்தில வரக்கூடிய மாதிரி சரியா இந்த மாதிரி எடுத்துக்கறேன் இத நான் இனி என்ன செய்ய போறேன் அந்த இறகு மாதிரி ஒரு பறவையின்ட இறகு எப்படி இருக்கும் அது மாதிரி நாங்க இத நீள நீளமா வெட்டுவோம் சரியா वटी मेलिया मेलिया नील नीला वटनिंग इन ना अलग इन इन मेलसा वटला सरिया वटीएं वटी ओटे अट्ट कल पे वटी विडला सरिया वर சரியா இப்போ நாம என்ன செய்யலாம் எல்லாத்தையும் ஒரே தரமா வெட்டி வச்சு கொண்டு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நாங்க அதை ஒட்டி கொள்வோம் சரிதானே अलव मटिकव
सूमा गम पूसी विटीन सर फाने वे इप्ली वेपर सरिया उदा कलर वो सरिया अद पूरी वो कुछ अद्क उयरमा वो सरिया सरिया सेव पड़ी वेव सरिया नील कलर ना पकमा वो सरिया ना मेट पुद्ध सेतु वटवे ना पुदी वटीर नान अलव इपड़े वटे इपड़े वटिटे पलव कुछ सरिया पचद कट मे इंपे मंजल वे ऊदा कलर अलवान पे मारे ना ओटेडिया सरिया सिवप्पु कलर वे पुदचा वो सरिया वे
இப்படி எங்களுக்கு இந்த சட்டை வந்திருக்கு. நாங்க உங்களுக்கு இது கொஞ்சம் காய நாங்க இத இந்த பகுதியால இப்படியே வெட்டி தேவையில்லாத பகுதிய வெட்டி விடுவோம். சரியா? உங்களுக்கு இதுல என்ன ஒன்று நாங்க நல்ல சின்னதா ஒன்னு ஒன்று பச்சையில செய்து வைப்போம். சரியா? இதையும் நாங்க இதுல ஒட்டி விட்டுட்டு அந்த மிகுத்த வயிற்றுல பகுதியை நாங்க கழிச்சு விடுவோம். சரியா? இந்த பகுதியை இந்த மாதிரி ஒட்டுவோம். நாங்க இது ரெண்டையுமே சேர்த்து உண்டாக்கிட்டு நாங்க இங்க இந்த குருவிண்ட மடிச்ச பகுதி இருக்கு தானே, அது தேவையில்லாத பகுதியை நாங்க அப்படியே சேர்த்து வச்சுட்டு வெட்டி விடுவோம். சரியா? இங்க பாருங்க, அது உங்களுக்கு அந்த முன் பகுதி வந்து முன் அந்த முன்னுக்கு இருக்கிற பகுதி நாங்களுக்கு நல்ல வடிவா அந்த அந்த முதல் ஏற்கனவே பேப்பர்ல செய்தது நாங்கள்தானே, அந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இத வெட்டி எடுப்போம். சரியா? சரி, இப்ப எங்களுக்கு இது நாங்களுக்கு அது பறக்கும். சரியா? இப்ப நாங்க எங்களுக்கு இந்த பாலுக்கு இது இப்படியே இருக்கு, இதே மாதிரி நாங்க கலர்ஃபுல்லான ஒரு பாலும் வைப்போம். சரியா? நாங்க இதே மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பாலும் வச்சு விடுவோம். பாருங்க, இது நாங்க வெட்டின கலர்லயே பாலுக்கேற்ற மாதிரி இந்த வெட்டின பகுதி இருக்குது, அதை நாங்க சேர்த்து அந்த பாலுக்கு வைப்போம். சரியா? இப்ப இது பால், இதுதானே பாலுக்கு நாங்க இத வைக்க போறோம். சரியா? நாங்க இதை கம்ம பூசி ஒட்டி விடலாம். சரியா? இப்ப நாங்க இதுல என்ன எத்தனை கலர் வச்சோமோ அத்தனை நாங்கள் சின்ன சின்னனா வைப்போம். இந்த வால் இந்த பகுதிக்கால இதை தள்ளி நாங்க இத எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க இதை வச்சுக்கொள்ளலாம். சரிதானே? இதுல நாங்க சிவப்பும் இருக்குது, சிவப்பு அதுலயும் வைப்போம். கலர்ஃபுல்லா இருக்கட்டும். ஓகேயா? இப்ப நாங்க கண் வைப்போம்.
கண் வச்சா எங்கட பர வேண்டிய வேலை. சரி, நீங்க இத கட்டாயம் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. முதல் பறவையை செய்து பார்த்து பழகிட்டு அதுக்கு பிறகு நீங்க இப்படி எல்லாம் செட்டை வச்சு செய்யக்கூடிய மாதிரி பாருங்க. என்னட இந்த கண் இருக்குது, நான் அந்த கண்ணில ரெண்டு பக்கமும் ரெண்டு கண் வைப்போம். சரியா? சரியா? நீங்க இந்த சொண்டை மட்டும் சொண்டு வேற கலர் மாத்த போறீங்கன்னு சொன்னா நாங்க பெயிண்டிக்கால கலரை மாத்தி விடுவோம். சரியா? ஓகேயா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த குருவியே? சரி, விட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய், நன்றி.